சார் வணக்கம் சார், அடுத்தபடி அபிகாசில் நீங்கள் பார்க்குற வண்டி XUV 500 சார். இது சண்டே ஆப்பில் தான் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பாருங்கள், இப்போ தான் வந்தது, ரொம்ப லாங்லேருந்து தான் சார் வந்திருக்கு. ஒரு 500 கிலோமீட்டர் லாங்லேருந்து வண்டி வந்திருக்கு. 2011 மாடல் W8 சார் வண்டி, டாப் மாடல் வண்டி. வண்டி பாருங்கள் எப்படி ஒரு ரதம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு தேர் மாதிரி இருக்கும் சார். அந்த வண்டி மகேந்திரா கம்பெனியில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்பர் 1 வித்துட்டு வண்டி சார். 415,000 ரூபாய் இந்த வண்டி கேட்குறாங்க சார். XUV 500 2011 2 ஓனர் கொண்ட வண்டி சார். அலாய் வீல், 4 ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். சண்டே ஆஃபரில் தான் நம்ம அபிகாசம் அந்த வண்டி கொடுக்க போகிறோம். வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். தெளிவான வண்டிலாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் சார். இன்றைக்கி ஒரு 10 பேர் போகிற அளவுக்கு பெரிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, XUV 500 இந்த மாதிரி வண்டி தான் சார். இதெல்லாம் மகேந்திரா குரூப்பு சேஃப்டி வெஹிக்கிள் தான், நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். மைலேஜ் 15 சாலிடாக கொடுக்குதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும். அவுட்லுக் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இன்ஜின் கண்டிஷனும் அந்த வண்டியில் இருக்கும் சார். XUV 500 பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலே அந்த ரேட்டு விற்கிறாங்க. நம்ம அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம டாப் மாடல் வண்டியை கம்மியாக கொடுத்துதோம் சார் பழகும். இந்த வண்டி பாருங்கள் W8 வேரியண்ட்டு சார். ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும். பேக் வைப்பரும் வந்துடும் சார். மைலேஜும் நல்லா கொடுக்குது. ஓனரும் கம்மி தான் சார், 2 ஓனர் தான் வண்டிக்கு. இந்த வண்டி 415,000 ரூபாய் கொடுத்துடலாம். டச் ஸ்க்ரீன் டிவியோடு இருக்கும் சார் வண்டி. உள்ள இன்டீரியல் பாருங்கள், டச் ஸ்க்ரீன் டிவியோடு இருக்கும். எல்லா பேப்பரும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது சார். இந்த வண்டி வேணுன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன். சண்டே ஆஃபர் ப்ரைஸ் தான் சார். ஏன்னா வண்டி ஒரு நாள் தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் கொண்டு வந்தார், 1 ஹவரில் விற்று கொடுக்குறேன்னு வண்டி சொல்லியிருக்கேன். இந்த வண்டி வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, மிஸ் பண்ண வேணாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சார். மாவட்டத்தில் ஆற்காடு சார். ஆற்காடு அபிகாசனா எல்லாருக்குமே இங்கே தெரியும். லொக்கேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம் சார்.